அது கோபம் தாபம் வெறுப்பு போட்டி பொறாமை இதெல்லாமும் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவை வந்து என்னன்னா தான் கை அப்படின்னு சொல்லி பண்றது அப்படி இதுதான் காசியப்ப முத்ரா. இந்த சூப்பர் சூப்பர் சக்தி வாய்ந்த கல்லுக்கு பேரு மூக்கை ஹஹா. அந்த ஏஞ்சல் பேர் என்னன்னா ஹா ஹா டா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் அறிவான குழந்தைகள். ஏன்னா இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அறிவு தக்க மாட்டேன் என்னும் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வீடூறு வாழணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன பண்ணப்படணும்னா ஒரு சூப்பர் 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 சக்தி வாய்ந்த கலை பற்றி பேச போகிறேன். சூப்பர்னா சூப்பர் சக்தி வாய்ந்த கல், புரிஞ்சுதா? இந்த சூப்பர் சக்தி வாய்ந்த கல்லை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம மோஜோ பேக்கில் வந்துடும். மோஜோங்கிறது வேற கிட்டு வேற, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது கிட்டில் வரல மோஜோவில் வருது. என்னன்னு பார்க்கலாம். இந்த சூப்பர் சூப்பர் சக்தி வாய்ந்த கல்லுக்கு பேர் மூக்கைட் அப்படிங்கிற பேர். இந்த மூக்கைட்னால ரன்னிங் வாட்டர் அப்படிங்கிற மீனிங். ஆனால் இதில் ஆண் சக்தி இருக்குது, யாங் சக்தி இருக்குது, ஃபெங்ஷுய் பிரகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஜாஸ்பர், புரிஞ்சா? இந்த பாரு மூக்கைட்டை, இதை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும், கையில் வச்சுருந்தாலே சந்தோஷம். ஒரு எல்லோ கலர், ஒரு ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அதான் ரெட் கலர் கலந்தது, ஒரு ரெட் கலர் ப்ரௌன் கலர் கலந்த சொல்லும். அதே மூக்கை மாலை. இது கிடைக்கிறதுலாம் கஷ்டம், கிடைச்சுன்னா பிடிச்சி வச்சுக்காம இருக்கவே கூடாது. ஏன்னா எது ஒன்று நம்மளுடைய சோலார் பக்சஸில் ஆக்ட் பண்ணுதோ அதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மூக்கைட்டை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம சோலார் பக்சஸில் எல்லோ பக்கத்தை வச்சு இப்படி சோலார் பக்சஸில் வச்சு ஒரு பவர் பண்ணி இப்படி கொஞ்ச நேரம் பவர் பண்ணிக்கிட்டு கண்ணு மொண்டினாலே உள்ளே தெரியுது எல்லாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து மூக்கைட். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மூக்கைட் இல்லாமல் இருக்காதிங்க. அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்றைக்குமே சொல்லுவேன்ல, இது உங்களுடைய தெரிஞ்சுக்கிறதுக்குமே, இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்ல, நீங்கள் வச்சுக்கிறதுக்கு கட்டாயம் வேணும், புரிஞ்சிச்சா? அடுத்தது மூக்கைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, ஏன்னா இது பேசிக் சக்கரா வரையும், ஏன்னா இதில் ப்ரௌன் கலர் இருக்குது, டார்க் ரெட்டு இருக்குது. அப்போ நம்ம பேசிக் சக்கராவையும் பார்த்துக்குது. பேசிக் என்னது? கீழே மூலாதார சக்கரம், அடுத்து சோலார் பிளக்ஸஸ் இல்லையா. இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிறதுனால இது வெரி பவர்ஃபுல் ஸ்டோன். அப்போ ஒரு மனுஷனுக்கு பயமாக இருக்கு, ஒரு மனுஷனுக்கு கோபமாக இருக்கு, அவனுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது, மன அழுத்தத்தில் இருக்கா, இல்லை ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடலாம். இந்த மாதிரிலாம் வந்து கோபம் தாபம் வெறுப்பு போட்டி பொறாமை இதெல்லாமும் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவை வந்து என்னென்னா தான் வில் பவர் அப்படி ஒன்று வேணும். அதுக்கு இந்த மூக்காய், புரிஞ்சுச்சா? அது மட்டுமல்ல, என்னுடைய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், என்னுடைய பாடி வந்து நல்லா இருக்கணும், நான் பார்க்க வந்து எப்படி இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும். அந்த நம்மளுடைய பாடி பொட்டென்ஷியாலிட்டி கூறணும், நம்ம பாடியினுடைய தரம் கூறணும், நமக்கு வியாதி வராமல் இருக்கணும், அதுக்கு மூக்கைட், புரிஞ்சிச்சா? மூக்கைட்டு சாதாரண ஸ்டோன் கிடையாது, புரிஞ்சிச்சா? அதுக்கு மூக்கைட். சரி, இன்னொன்று என்னதான் செய்யும் அப்படின்னா, சூப்பர், நம்ம இளமை பாதுகாக்கும். ஒரு மனிதன் இளமையாக இருக்கணுமா, மூக்கைட் மாதிரி டெய்லி 15 நிமிஷம் போட்டுட்டு தான் போகணும். இளமையாக இருக்கிறதுக்கு மூக்கைட், வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மூக்கைட், ஓகே? அது மட்டுமல்ல, இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கொடுக்கும். அது எப்படின்னா சேஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக, ஓ அப்படியா, ஓகே, வில் அக்செப்ட் இட் அப்படின்றோம், புரிஞ்சுதா? அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி, நமக்கு மனசுக்குள்ளே ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டங்கள் இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மூக்காயிட் நல்லா. இது ஒரு மதர் அர்த் ஸ்டோன் இது இது வந்து. ஸோ இந்த ஹீலிங் எனர்ஜி நிறையா இருக்கும். ஹீலிங்னா என்ன, நமக்கு தேவையானதுக்கு கப்ப நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளை அது பவர் பண்ணிடணும்னு அர்த்தம். அடுத்தது என்னென்ன நமக்கு வந்து தாட்ஸ், வேண்டாத தாட்ஸ்லாம் வருதோ அந்த வேண்டாத தாட்ஸை கிளியர் பண்ணிடும். இன்னொன்று நம்மகிட்டலாம் இருக்கும் முக்கியமான ஒன்று, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஏதாவது ஒன்று நாளைக்கு செஞ்சுக்குவோமே, ஒரு நாலு நாட்கள் செய்வோம்ப்பா, இந்த ஒரு வாரம் கழிச்சு செஞ்சுக்குவோம், அடுத்த மாதம் என்ன நல்ல மாதமாக இருக்குல்ல அடுத்த மாதம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தள்ளி தள்ளி போடுவாங்க. இந்த தள்ளி போடுற கெட்ட பழக்கம் நம்மளை விட்டு போயிடும், ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி போடுற தள்ளி போடுற கெட்ட பழக்கம், இது வந்து சரியாக போகிறதுக்கு இது. அப்போ நம்மளை மோட்டிவேட் பண்ணும், ஏ செஞ்சு அடுறா அடுறா அப்படின் அட்ரா அட்ரா ஸ்டோன் இருக்குது. எனக்கு கேட்டால் அட்ரா அட்ரா ஸ்டோன் தான் இதை நான் சொல்ல முடியும், புரிஞ்சிச்சா? வயது குறையிறதுக்கு, ஏஜிங் குறையிறதுக்கு அருமையான ஸ்டோன் கடுங்களான்னு விட்டுறக்கூடாது, புரிஞ்சிச்சா? மூக்கை ஜாஸ்பர், எனக்கு ட்ரூலி ஸ்பீக்கிங் இது நாங்கள் எங்கள்கிட்ட இருந்துச்சு,
இது தப்பான பேரை நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அகேட்டன் யாருக்கு என்ன போகல, ஆனால் அகேட் நினச்சிக்கிட்டு இதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் தெரியுது இது சூப்பர் 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 மாலை, இந்த முக்கைட் மாலை இல்லை. அப்புறம் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லா பார்த்துக்கிறோம். அங்கே தான் நிறையா இருக்குது, குண்டாகிட்டு இருக்கமே. யார் ரோட்டில் நீங்கள் அப்படியே நின்று பார்க்கணும், இவங்க வயிறு எவ்வளோ சைஸ் இருக்கும், 50 இன்ச் இருக்குமா, 40 இன்ச் இருக்குமா, 60 இன்ச் இருக்குமா பாருங்கள். நிச்சயமாக பார்க்குறீங்க எல்லோரும் ரோட்டில் போகிறவங்க வயிற்றெல்லாம் பாருங்கள், யாருக்கும் அப்சி அப்சி அப்படி இருக்காது, எல்லோருக்கும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா வயிறு இருந்துகிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வயிறை சரி பண்ணணும்னா அப்படி எக்கினா போகாது, என்ன நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் போகாது. இத்தை பார்க்கணும், தின்றதை பார்த்தா தான் அது குறையும், வயிறு குறையும். இல்லாட்டி வயிற்றுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க, வயிறு சரியாயிருப்பாங்க. சான்ஸ் இல்லை மக்களே, சான்ஸே இல்லை. மொத்தத்தில் விசரல் ஃபேட் உள்ளேலாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும்னா உணவில் கட்டுப்பாடு வேணும், புரிஞ்சுதா? அடுத்தது அப்போ அது நம்ம அறியாமல் ஃபுயிட்டாக கரெக்டாக எடுப்போம், தண்ணி தாக வர மாதிரி இருக்கும், அப்போ கரெக்டாக தண்ணி குடிச்சிருவோம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை குடிச்சுக்கிறோம், புரிஞ்சிச்சா? அப்புறம் நம்ம இமோஷனல் டாக்டர் இல்லை. அதாவது நான் வந்து கோலேன், என்னால் ஐயோ என்னமோ பேசுகிறாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குப்பா, அந்த மாதிரிலாம் இருக்காது. என்ன சொல்கிறேன், கம்மா செல்வி. அப்புறம் இன்னொன்று அம்மா சொல்லுவேன், டு வாட் ஐ சே, இஃப் ஐ சே டு வாட் ஐ சே, நீ திடமாயிட்டேன்னு அர்த்தம், நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிங்கிறது வேறு, புரிஞ்சுதா? அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா. சில மக்களும் அதுவும் சொல்லுவாங்க, சும்மா திமிர் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, ஈகோ நிறையா இருக்கவங்க டூ வாட்டை சே சொல்கிறது வேறு விஷயம், விவரமான ஒரு டூ வாட்டை சே அப்படின்னு சொல்கிறது வேறு விஷயம். ரெண்டு விஷயம் டூ வாட்டை சே அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ சொல்கிறத செய் அப்படின்னு சொல்கிறது வேறு, அது வேறு தரம், அது சொல்ல வேண்டாம், சொல்கிறது செய்ப்பா நல்லது நடக்கும்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா அது வேறு, அந்த சொல்கிறது சே நடக்கும்ப்பா அதுதான் டூ வாட்டை சே, புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அடுத்தது அடுத்தது என்னென்னா, கர்ப்ப காலத்தில் வந்து இது அருமையான ஸ்டோன், கர்ப்பத்தை நல்ல விதமாக அடிக்கடி அபாயஷன் ஆகி அதெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் குழந்தை உண்டாகிறதுக்கு, கல்யாணம் நடக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இது அருமையான ஸ்டோன், புரிஞ்சுதா? ஏன்னா இதில் ஆண்சக்தி ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அது ஒன்று. அடுத்தது தெர் ஆர் டூ ஃபீலிங்ஸ் ஆர் தே, ஒன்று வந்து கட் ஃபீலிங், அதாவது பிரெயினை சொல்லும், நம்ம மனசு சொல்லும், மனசுங்கிறத விட பிரெயின் சொல்லும், ஏ இதை செய்யாததான்னு சொல்லும். நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு வேலை இருந்தால் கெடுதாகத்தான் நினைக்கும் அப்படிட்டு போயிடும். அப்புறம் இன்னொன்று கட் ஃபீலிங்கும்பாங்க, இங்கே கட் ஃபீலிங்கிறது நம்ம சோலார் ப்ளெக்ஸஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கட் ஃபீலிங் என்ன அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொதக்க கொடக்கில் ஒரு பயம் வர மாதிரி இருக்கும், எனக்கு என்னவோ ஒரு பயம் வர மாதிரி இருக்கே என்னன்னே எனக்கு தெரியலேம்பாங்க, ஏதோ ஒரு நடக்க போகிறதுக்கு. ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா மை கட் ஃபீலிங் வாஸ் சரி பிகாஸ் ஷீ நோஸ் இல்லை, அந்த அம்மா கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட வந்தாங்க, அவங்க ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் என்கிட்ட வந்தாங்க, மை கட் ஃபீலிங் வாஸ் டெல்லிங் அம்மா மை சன், ஐ ஆஸ்க் மை சன் நாட் டு கோ இன் த நைட், ஹி டிட் ஆஸ் டு ஒபேட் மை ஆர்டர்ஸ். அதாவது அவங்களுக்கு ஒரே பையன், அந்த பையன் வந்து நைட்டில் பட்டு போகிறான், ஊருக்கு போகிறான், சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன தோணுச்சு, வேண்டான்னு தோணுச்சு சொல்லி கேட்கல, எவ்வளோ சொன்னேன் போகிற வழியிலே ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாப்பில்ல, அந்த மாதிரி கட் ஃபீலிங்கிறது அதுதான். உங்களுக்கு நல்ல கட் ஃபீலிங் கிடைக்கும் இந்த மூக்கெக்ஸ்போனில், புரிஞ்சிச்சா? அப்புறம் ஜெனட்டிக் மெமரி, எந்த காலமும் நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன வச்சுருந்தாங்க அந்த ஐடியாலாம் கிடைக்கும், அந்த வந்து பவர் நமக்கு கிடைக்கும் ஜெனட்டிக்காக. ஜெனட்டிக்கெலாம் மூதாதையர்களுடைய அறிவு, அவங்களுடைய செஞ்ச பூஜா பலன்கள் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஏஜிங் அண்ட் டீஜெனரேஷன் அது ரொம்ப முக்கியம். நம்ம டீஜெனரேஷன் ப்ராசஸை குறைத்து என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இது நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தல. அப்புறம் தானே அப்புறம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ போகிறீங்க, எவ்வளோ நல்லா இருக்க போகிறீங்கன்னு இதை வச்சு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். அப்பா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாடி, அவ்வளோ பிரமாதமாக ஆகும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் கற்றுக்கோங்க, கொஞ்சம் ரேக்கிக்கு அப்புறம் பாருங்கள் மெடிடேஷன் சூப்பராக வரும், ரேக்கி கற்றுக்கோங்க சொல்கிறல்ல, டூ வாட்டையும் சேர்க்கணுங்களா? அடுத்தது இதை வந்து டிவினேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ யாருக்காவது ஒரு ஸ்டோனாக நிறையா வச்சுருக்கீங்க, போட்டு கண்ண மூடி ஒரு நடிச்சிங்கன்னா மூக்கைட்டு டேஷ்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா நீங்கள் ஏதோ உங்கள் அட்வென்ச்சர் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம், ஏதோ உங்கள் புதுசாக வரப்போது நீங்கள் அதை சாதிக்க போகிறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருந்து யாராக இருந்தாங்கன்னா அவங்க உங்களோட சேரப்படுறாங்கன்னு அர்த்தம், புரிஞ்சிச்சா? அது அடுத்தது இதுக்கு யார் ஏஞ்சல் அப்படின்னா, ஹேண்டியன் அண்டு சென்ட்ரல் ஃபான் அவங்க தான் ஏஞ்சல், புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ஃபெங்ஷுய் பிரகாரம் இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சவுத்தில் வைங்க அப்படிங்கிறாங்க. சவுத் சைட் இஸ் பெட்டர் பிகாஸ் இது நல்லா ஒரு
ஒரு பவரானது இல்லை, பூமியோடு சேர்ந்ததுனால தெற்கு பகுதி இருக்குது பெட்டர். ஸோ தெற்கு பகுதிக்கும் பண வரவேற்று நிறையா தரும், சுதந்திரத்தை கொடுக்கும் போது மனசுக்குள்ளே சுதந்திரம் நம்ம கிடைக்கும். இதுக்கு பாஸ்ட் வால்நட் ஸ்விட்சர்ஸ்டர் சர பெத்தரகே ராக்ரோஸ். இதுக்கு வந்து இன்னொரு முத்திரை இருக்குன்னா காசியப்ப முத்திரா அப்படிம்பாங்க. காசியப்ப முத்திரா இங்கே பாருங்கள், கை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறது அப்படி, இதுதான் காசியப்ப முத்திரா. இந்த காசியப்ப முத்திரா வந்து வச்சுன்னா எப்போ எப்போவுமே முத்திரைகளை வந்து சாப்பிட முன்னால் வைக்கணும். மினிமம் 10 to 15 minutes பண்ணலாம், காலையில் 10 நிமிஷம் அப்படி அப்படி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு மோஜோ பேக்கில் என்ன கொடுத்துருவாங்க, இதுக்கு வந்து மூக்கெட்டுக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க சிஜில், அது பேர் வந்து ஹா, சிஜில் பேர் ஹா, அது உங்களுக்கு அதை போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிஜிலுக்கு ஒரு மந்திரா உண்டு இல்லையா, ஹே ஆ ஹே ஆ ஹா ஹே ஆ, அது மந்திரம் செஞ்சிச்சா. அப்புறம் ஹேனியல் சாட்டாஃபால் வேறு இருக்காங்க, நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு ஏஞ்சல் ஆஃப் என்தூசியாஸ்ட் வேறு இருக்கிறான், அது ஏஞ்சல் சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு அது கூட ஒரு இது இல்லை, வந்து ஒரு ஏஞ்சல் வேறு வச்சுருக்கு. எல்லா ஸ்டோனுக்கும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும், ஏஞ்சல் இருக்கும், எல்லா ஸ்டோன்லையும் ஏஞ்சல் வந்து இது பண்ணிருக்கு. ஏன்னா பூமி கட்டிலே இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்டே ஏஞ்சல்களோட தான் பறந்துருக்கோம். நம்மளும் நம்ம ஒரு ஸ்பிரிட்டோட பறந்துருக்கோம், ஒரு ஏஞ்சலோட பறந்துருக்கோம், நம்ம ஒரு பறவை சக்தி ஒரு விலங்கு சக்தி அத்தனையோடு தான் நம்மளும் பறந்துருக்கோம். அதே மாதிரி சோல்ஸுக்கும் ஒரு ஏஞ்சல் சக்தி இருக்குது. அந்த ஏஞ்சல் சக்தி இருக்கு என்னென்னா ஹஹாத்பா ஹஹாத்தா, அந்த ஏஞ்சல் பேர் என்னென்னா ஹா ஹாடா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏஞ்சல் பேர். அதுக்கு வந்து ஒரு சிம்பல் இருக்குது, அதுவும் அதை கொடுத்துருவாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது எல்லாமும் எங்கே வரும், மோஜோ பேக்கில் வரும். மோஜோ மூக்கை மோஜோ பேக் அப்படின்னு கேட்கணும் நீங்கள். ஓகே, நீங்கள் மூக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு மூக்கை சோல் கிடைக்கும். ஆனால் மூக்கை மோஜோ பேக் கேட்டிங்கன்னா எல்லாமும் சேர்த்து வச்சு சூப்பராக கிடைக்கும். அப்புறம் அதை வச்சுட்டு அழகாக அப்படி எங்காக ஸ்ட்ராங்காக வாழ்க்கை எல்லாத்தையும் ஜெயிக்கிறீங்க, ஜெயிச்சிருக்கு. புரிஞ்சா கிடைக்கல? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சார், கிட்ட கிடைக்கல, பாய்.